ஹாய், வாங்க நம்ம பனானா கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க, ஏன்னா நான் ஒரு 5-6 கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். ஸோ அதனால் வந்து டேபிள் ஸ்பூனால் நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். 2 பனானா வந்து போட்டுக்கோங்க, தோல் உரிச்சிட்டு. நான் வந்து 2 ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம், வெல்லம் வேணா கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, பாருங்கள் நல்லா அரைஞ்சிரும். ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. தட்டில் மாற்றிட்டு தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. மாவில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை வச்சு நல்லா அழுத்தி பேசியாதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டாலுமே போதும். இது ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி கூட நம்மளுக்கு. அவ்வளோதான், உருண்டை பிடிக்க வேண்டியதான். தேங்காய் மிக்ஸ் பண்ணும்போதே நீங்கள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 ஏலக்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தம் கொடுத்து பேசக்கூடாது, மாவை மிக்ஸ் பண்ணணும். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிக்கலாம், அவ்வளோதான். நான் வந்து நெய்யும் ஆட் பண்ணலை, ஏலக்காயும் ஆட் பண்ணலை, நான் ப்ளைனாகவே வந்து உருண்டை பிடிக்கிறேன். ஓகேங்களா, உருண்டையே வேக வைக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கு. பாருங்கள் கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு, பாருங்கள் சூப்பராக சாப்பிடும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது போல் வீட்டில் செய்யுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம் சீக்கிரமாக. எனக்கு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.